ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா இது சென்டரா எங்கேயாவது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வேணும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இது சென்டரா எங்கேயாவது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வேணும் ஓகே. ஸோ இந்த டேங்க்ல வந்து ஷிப்மெண்ட் பண்ணும்போது ஒன்றும் ஆகாதா? டுவெல் எம்எம் வந்து வருது. ஏன்னா இப்போ இதோட ரேட்டு 55,000. இப்போ டேங்க் மட்டும்னா 4 ஃபீட்டு. ஸோ இதுவும் செமி சர்க்கிளில் வந்து இருக்கு. இது வந்து சம்ப சிஸ்டம் சைடில் வந்துடும். பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்க்கு வந்து டேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவத்தில் மாட்டுற ஸ்டாண்ட். அவங்களுக்கு இடம் இல்லை வீட்டில், பட் ஆனால் டேங்க் வந்து சூப்பராக வைக்கணும், ஸ்டாண்ட்லாம் வைக்க முடியாது அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு விடுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த அகலம் அப்படின்றது. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது அந்த பிராண்ட் அப்படின்றனால. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்க ஹை வேர்ல்டு அக்வா சிஸ்டம்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லைனாக ஊருக்குலாம் போயிட்டு சரியாக வீடியோ போஸ்ட் பண்ண முடில, அண்ட் எங்களுக்கு குற்றாலாம் போய் தொண்டை கட்டி சரியாக உடம்புலாம் சரியில்லை. பட் கொளத்தூரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புது புது கடையாக எடுத்து வீடியோ போடணும். இதுக்கு முன்னாடி கவர் பண்ணாத ஷாப்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கர்வ் டேங்க்ஸு, எங்கேயுமே நீங்கள் பார்க்காத மாதிரி ட்ரையாங்கிள் டேங்க்ஸு, அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட்டடில். ஸோ வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 5 ஃபீட் டேங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்க போது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தா நானே அதை தான் பார்த்தேன். சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க் வரைக்கும் எல்லா இம்போர்ட்டட் டேங்க்ஸ் கவர் பண்ணுறேன். அண்ட் லைட் அப்படியே கேஜு, அதுக்கப்புறம் பிளான்ட் டேங்க்ஸு, அது மாதிரிலாம் அந்த டேங்க்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா டேங்க் வந்து ஃபைபர் டேங்க் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகும். கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட டெலிவரி பண்ணுவீங்க, டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் ரேட்டு. ஸோ ரீட்டெயில் ஹோல்சேலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் ஒரே ப்ரைஸாக சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஈவன் இந்த டேங்க்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் நீங்கள் வைக்கலாம், ஒரு பெரிய ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வைக்கிற மாதிரி பெரிய டேங்க்லாம் கூட அங்கே இருக்குது. பட் ஆளுங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹை வேர்ல்டு அக்வாரியம்க்கு தான் வந்திருக்கோம். ஹை ப்ரோ, ஸோ கடை இங்கே எத்தனை வருஷமா ப்ரோ இருக்கு? 25 இயர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே என்னென்னலாம் பண்ணுறீங்க இப்போ? ஃபிஷ்டாங்கு, ஃபுட்டு, லைட்டு, ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸாக என்னவாக இருக்கும்? 150 இருக்குது. ஓகே, பீட்டா டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் அந்த பிளான்ட் இது மாதிரி வந்து உங்களுக்கு 150 ஸ்டார்ட் ஆகுது. ஃபைபர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாஸ் டேங்க் வந்து இருக்குது. அதில் ஃபில்டர் லைட்லாம் சேர்ந்து வரும், எல்லாமே சேர்ந்து வரும். அது எவ்வளோ ப்ரோ வரும்? 1,700 வருது. இன்கேஸ் வந்து ஒன்றே ஒன்று வாங்க முடியும்னா டெலிவரி பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ த்ரூ அவுட் இந்தியா டெலிவரியும் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பீட்டா டேங்க். உங்களுக்கு ஸ்டோன் அந்த பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த டாப் லெட்டு, பாட்டம் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். அது வந்து ஃபைபர். இது எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க? 150. இப்போ இது மட்டும் வாங்குறேன் டெலிவரி பண்ணுவீங்க? பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ? இது 250 வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் டேங்க்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ரெண்டு பிளான்ட் வரும். இது எவ்வளோ ப்ரோ? 250. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரீட்டெயில் ப்ரைஸ் தானே ப்ரோ சொல்லி? ஹோல்சேல் ஒன்று வாங்கினாலும் இதே ப்ரைஸ் தானே? ஒன்று வாங்கினாலும் அந்த ரேட்டு தான். ஓகே, ஸோ இதே ப்ரைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இம்போர்ட்டட் டேங்க்ஸில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தானே ப்ரோ? ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் ப்ரோ இருக்கும்? லைட்டு, மோட்ரு, எல்இடி லைட்ஸ், மோட்ரு. ஓகே, நல்ல ஃபில்டர் வந்துடும். ஓ, எல்லாமே சேர்ந்து வந்துடும். கண்ணாடி. ஓகே, கர்வ்டு கிளாஸ் நிறைய பேர் அதான் வேணும்ன்றீங்க. ஸோ கிளாஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதுக்கு அடுத்தது ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டுடைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் ப்ரோ இப்போ வரும்? டச் டிஸ்பிளேயோட வரும். ஓ, டச் டிஸ்பிளேயோட. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், கவர் இல்லாமல் உங்களுக்கு தெரியுது. டச் ஆன் அண்ட் ஆஃப், ஆன் ஆஃப், டைம் செட் பண்ணுறது. ஓகே, டெம்பரேச்சர் காட்டுது. ஓ, டெம்பரேச்சர் காட்டுமா? டெம்பரேச்சர் காட்டும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஃபுட் வேணாலும் நீங்கள் குட்டியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டு, மோட்டர் அதெல்லாம் இருக்குது. அண்ட் டாப் ஃபில்டரோடு வரும். ஓகே, ஸோ இது வந்து டேங்க் மட்டும் இப்போ எவ்வளோ ப்ரோ? 2.5 ஸ்டாண்டோடனா? ஸ்டாண்டோட 4.5 வரும். ஓகே, இதுக்கு அடுத்த சைஸ் ப்ரோ? இது வந்து கிளாஸ் டோர் வரும். இது கிளாஸ் டோரா? எப்படி ஓப்பன் பண்ணுறது? ப்ரெஸ்ஸிங். ஓ, ப்ரெஸ் அண்ட் ஓப்பனா? ஓகே, நைஸ், சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தது ப்ரோ? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் என்ன ப்ரோ ஸ்பெக் இருக்குது? லைட்டு, மோட்டர் தான் வரும். ஓகே, இது என்ன எத்தனை ஃபீட் ப்ரோ? 2 ஃபீட்டு. 2 ஃபீட்டு உங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே வந்துடும். இதில் டச்செலாம் இருக்காது? டச்சு கிடையாது. ஸோ ஸ்டாண்டு ப்ரோ?
ஸ்டாண்டோட சேர்த்து 6.5 வரும். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரோ இது இல்ல ஒரு ரெண்டு மாடல் இருக்கு. ஓ ஓகே. சோ அதை விட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான குவாலிட்டியில வேணும்னா பாத்தீங்கன்னா வுட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது எதாவது பிராண்ட் ஆகும்? இது கேமரி பிராண்ட். செயின் போட்டுருக்காங்க. ஓகே. சோ ஓகே. ஓ அந்த பிராண்ட் கேன் மாத்திட்டாங்களா? ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமா இருக்கு. உங்களுக்கு வீட்ல சென்டர் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் வந்து நீங்கள் சென்டர் பீஸாக கூட வைக்கலாம். ஸோ இது வந்து திக்னஸ் இப்போ வந்துட்டு இதெல்லாம் எப்படி 10 mm வந்து வருது. ஸோ இதில் இப்போ என்னென்னலாம் ப்ரோ வரும்? லைட்டு மோட்டர் ஃபில்டர் அதே சேம் தான். ஸோ இப்போது டேங்க் மட்டும்னா எவ்வளோ? ஸ்டாண்ட் மட்டும் தான் உங்களுக்கு 13,000 வரும். ஓகே. ஸ்டாண்டோடனா 16,000 வரும். ஓகே. இதுக்கு அடுத்தது ப்ரோ? அடுத்தது இதுலேயே இன்னொரு மாடல் இருக்கு. ஓகே. ஸோ அதே ப்ராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ft டேங்க் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ப்ரோ வருது? லைட்டு மோட்டர் ஃபில்டர் எல்லாம் வரும். செட்டு வந்து 12,000 வருது. உங்களுக்கு ஃபுட்டுக்கு இங்கே ஓப்பன் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மோட்டார் அதெல்லாம் வந்துடும். இப்போ டேங்க் மட்டும்னா எவ்வளோ ப்ரோ வரும்? எயிட் ஃபைவ். ஓகே. அதே மாதிரி கோவ்டு பிளஸ். ஸோ இது என்ன எம்எம்ல ப்ரோ இருக்கும்? 8 mm. ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகான டேங்க்ஸ் இங்கே நிறைய இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ஓவல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன சைஸ் ப்ரோ? இது 1.75. ஸோ செமி சர்க்கிள் அழகாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்புட் அந்த பிராண்ட் வருது. ஸோ இதில் வந்து எல்இடி லைட்டு டாப். ஓ, டச் மாடலா? சென்டரில் ஓ டச் மாடல். ஆமாப்பா, இங்கே இருக்குது டச் மாடல் உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி லைட்டு ஃபில்டரு உங்களுக்கு இதெல்லாம் வந்து வந்துடுது. இல்லை பிளாஸ்டிக் கம்மெண்ட்டு தண்ணி பட்டையில் இப்போ ஒன்றும் ஆகாது. இப்போ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ப்ரோ அது? 12,000 செட்டாவா? ஓகே. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு வால் இருக்க மாதிரி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இது சென்டராக எங்கேயாவது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வேணும், ஹாலுக்கும் டைனிங் டேபிளுக்கும் அப்படிலாம் வைக்கலாம் நீங்கள். ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி ஓ ஃபில்டர்லாம் சைடா? ஓகே ஓகே. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஃபில்டர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ரோ வருது இது? 40,000. ஸோ இப்போ இது கெப்பாசிட்டி எவ்வளோ? ஓகே. ஸோ இது எவ்வளோ எவ்வளோ அடின்னு சொல்லலாம் இது? 2 mm அடி வரும். ஓகே. ஸோ இதோட டேங்கோட திக்னஸ் திக்னஸ் 10 mm மேலே இருக்கும். 10 mm மேலே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தான் அந்த ட்ராலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு பிராண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். சொல்லுங்கள் ப்ரோ. 3.5 அடி. 3.5 அடி. ஓகே. லைட்டு மோட்டர் ஃபில்டர். ஓகே. ஸோ இதோட கிளாஸோட திக்னஸ் ப்ரோ? 10 mm. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் ஃபினிஷில் டேபிள் வந்து இருக்குது. இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ வருது? 17,000. இப்போ டேங்க் மட்டும்னா? டேங்க் மட்டும் உங்களுக்கு 12,000. ஓகே. ஸோ இந்த டேங்க்லாம் வந்து ஷிப்மெண்ட் பண்ணும்போது ஒன்றும் ஆகாதா ப்ரோ? தெர்மோகோல் பேக் பண்ணி. தெர்மோகோல் பேக் பண்ணி. இதுக்கு அடுத்த சைஸ் ப்ரோ? இதுனா உங்களுக்கு 22,000. ஓகே. 22,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி மாடல் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதோட திக்னஸ்லாம் அதே தான். 10 mm. அதே மாதிரி ஃபில்டர் மோட்டர் அந்த மாதிரி வருது. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் கூட பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது ப்ரோ? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் லைட் வந்து வருது. இதில் மோஸ்ட்லி எல்லாமே மல்டி கலர் லைட் தானா? மல்டி கலர் பிங்க்கு வரும், ஒயிட் ப்ளூ வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி 3 lights வந்து வருது. ஸோ இது வந்து எவ்வளோ ஃபீட் ப்ரோ? இது 5 ft. 5 ft வந்து வருது. திக்னஸ் 10 தானா? 12 mm வந்து வருது. ஏன்னா பெருசாக ஆக உங்களுக்கு திக்னஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ? இதுனா உங்களுக்கு 38,000. 38,000. டேங்க் மட்டும்னா? டேங்க் மட்டும்னா 25 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. 25 அந்த ரேஞ்ச். அது என்ன சைஸ் ப்ரோ? இது 5 ft தான். ஹைட் மாடல். ஓ, கொஞ்சம் அதை விட ஹைட் மாடலா? ஹைட் ஸ்பெஷல் மாடல். ஓகே. ஸோ அந்த மாடல் பார்த்துருப்பீங்க இதே பிராண்டில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வுட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக வந்து ஒரு செமி சர்க்கிளாக வந்து வருது. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ரெக்டாங்குலர் மாதிரி இல்லை இல்லை ப்ரோ? கொஞ்சம் இந்த மாதிரி கர்வ்டாக வந்து வருது. ஸோ இதோட கிளாஸோட திக்னஸ் எவ்வளோ ப்ரோ? 12 mm. ஓகே. ஸோ இப்போ இதோட ரேட்டு? 55,000. இப்போ டேங்க் மட்டும்னா? டேங்க் மட்டும்னா உங்களுக்கு 50,000 வரும். ஓகே. அதே மாதிரி இதுலேயும் லைட்டு, லைட்டு, டபுள் லைட்ஸு, மோட்டர் ஃபில்டர் எல்லாம் வந்துடும். எல்லாமே இதில் வந்துடும். ஓகே. அது ஒன்று பார்க்கல. இது 4 ft. 4 ft. ஸோ இதுவும் செமி சர்க்கிளில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் பெரிய பெரிய கம்பெனி அந்த ரிசப்ஷன் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த செமி சர்க்கிள் தான். கீழேயும் அதே மாதிரி கபோர்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது எவ்வளோ ரேட்? 55,000. இப்போ டேங்க் மட்டும்னா? டேங்க் மட்டும் வராது.
டேங்க் மட்டத்துக்கு கிடைக்காது. ஓகே, இதோட கிளாஸோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? 12 mm. 12 mm. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபில்டர் அதெல்லாம் வந்து லைட் எல்லாமே. ஓகே, இது மாடல் பாருங்க. அது இது என்ன டைப்? இது வந்து சம்ப சிஸ்டம் சைல வந்துரும். ஓ, ஃப்ரண்ட்ல டச் கொடுத்துருக்கோம். ஓ, ஃப்ரண்ட்ல டச் இருக்கும். பேக்ல மட்டும் பாத்தீங்கன்னா லைட் இருக்கு பாருங்க. ஓகே, LED மாடல் ஃபில்டர் சைல வந்துரும். ஓகே, ஸோ இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சீ த்ரூவாக வந்து வருது. ஸோ இது இப்போ இது எவ்வளோ ரேட்? 5000 வரும். 5000 எவ்வளோ ஃபீட்? 1.5 kg வரும். 1.5 kg. ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. கார்னர்ஸ்க்கு வந்து டேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே பிராண்ட் தான். ஓ, இப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது வந்து டியூப் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்இடி தான். எல்இடி தானா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து ரெண்டு லைட் வந்து வருது. அதே மாதிரி டாப் ஃபில்டர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது வந்து கிளாஸோட திக்னஸ் எவ்வளோ வரும்? ரிபீட் வரும். ஸோ அதே மாதிரி லைட்டு ஃபில்ட்ரு மோட்டர் எல்லாமே வரும். எவ்வளோ ஃபீட் வரும்? 4 feet. ஓகே. ஸோ என்ன மாதிரி ஃபிஷ்லாம் அதில் வைக்கலாம்? கோல்டு பேரட் அந்த மாதிரி. ஓகே, கோல்டு பேரட் ஃப்ளோரா அந்த மாதிரி தான் அழகுக்கு வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ அது என்ன ரேஞ்சு? 30,000. ஓகே, 30,000 உங்களுக்கு வந்து வருது. சரி, நெக்ஸ்ட் வந்து கார்ப் கிளாஸ்லேயே ஒன்று வந்து அழகாக ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்க. ஸோ இது எவ்வளோ ஃபீட் வரும்? 2 feet வரும். 2 feet வந்து வருது. ஸோ பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலோட நீங்கள் வைக்கலாம். ஆக்சுவலி கண்ணாடியில் தெரியல அது, பட் ஆனால் அழகாக இருக்குது. மேபி இதை எடுத்தால் தெரியும். இங்கே இங்கே இங்கே. ஸோ இந்த இடம் நீங்கள் வாலோட வச்சுட்டு இப்படி கர்வாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ரேட் ப்ரோ? 25,000. ஸோ இதுவும் செட்டாக தான் வரும். ஓகே, லைட் இருந்தால் மோட்டர் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேராக அந்த டேங்க் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். லைட்டு மோட்டர்லாம் இவங்க வந்து ஆக்சஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ சின்னதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் ப்ரோ? இதாக இருக்கிறதே சின்ன சைஸு. இதோட சின்னதும் இதை விட சின்னதும் இருக்குது. ஸோ அது என்ன ஸ்டார்டிங் ரேட்? 600 உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் எல்லா சைஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன ரேஞ்ச் ப்ரோ வருது? 1,200 வரும். ஓகே, இது என்ன ஃபீட் ப்ரோ? 1.5 வரும். 1.5. ஸோ இப்போ இது கொஞ்சம் பெருசு. இது 2.75 வரும். ஓகே, 2.75 வந்து செட்னா உங்களுக்கு 8,000 வரும். ஒன்லி டேங்க்னா 4,000 வரும். ஓகே, அது ப்ரோ? அது 2 feet. அது 3,000 வரும் டேங்க் மட்டும். ஓகே, செட் 6,000 வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிளான்ட் டேங்க்ஸ் பற்றி வேணாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து இதுதான். ஆமாம், பக்கத்தில். ஓகே ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்னது கேஜ்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சின்னது கேஜில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது அது என்ன பேர்ட் சொல்லுவாங்க காக்கட்டூ அந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெருசுலாம் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்லாம் வளர்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய ரூம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த கேஜில் எவ்வளோ வரும்? இது 250 வரும். ஓகே, இது 300 வரும் அந்த மாடலில். ஓகே, இது 250, அது 300. அந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி 300 வரும். ஓகே, 300. ஓகே. ஸோ அதை தாண்டி ப்ரோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கேட் கேஜ். ஓகே, கேட் கேஜ் விளையாடுறது அந்த லிட்டர் பாக்ஸோடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் கேட் கேஜா? ஆமாம், ஏறுறது அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ கேட் கேஜ்னு இதான் ஸ்டார்டிங் இருக்கிற சைஸா? எவ்வளோ ப்ரோ வரும்? 5,000 வந்து வருது. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்துட்டு பெட்டு டாகுக்கு. ஸோ டாக்லாம் நீங்கள் கேஜில் போட்டு வைக்கணும் அந்த மாதிரினா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஏதாச்சும் கவர் பண்ணணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஈவன் டர்டில் டேங்க் அந்த மாதிரி கூட நிறைய வச்சுருக்காங்க. ஓகே, அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா டேங்க்லேருந்து இருந்துச்சு. பீட்டா டேங்கில் ஒரு 150 இருந்துச்சு. கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 இருந்துச்சு. அதை தாண்டி உங்களுக்கு இம்போர்ட் டேங்க்ஸ் வேணா ஒரு 1,700 உங்களுக்கு டேங்க் ஃபில்டரு மோட்டார் இதோட வந்து தராங்காண்டி. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ரிசப்ஷன் ஏரியா ஒரு பெரிய வந்துட்டு ஹாலில் வைக்கணும் அண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேங்க் இம்போர்ட் டேங்க்ஸ் வந்து நான் வீட்டில் வாங்கி வைக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி டேங்க்லாம் பார்க்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet வந்து வால் மவுண்ட்டில் வந்து இம்போர்ட் டேங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா மறக்காம செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்னா கூட கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் அவங்க திருப்பி பார்க்குறான்றது எனக்கு ஃபைவ் ஃப்ரம் ஏமா வரட்டா.